நடிகரும் ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தோட தலைவருமான ரஜினிகாந்த் கொரோனா ஊரடங்கு காரணமா கடந்த 3-4 மாதங்களா தனது போயஸ் கார்டன் வீட்ல தான் தங்கி இருந்தாரு. கொரோனா ஊரடங்கு காரணமா ரஜினியோட அரசியல் நடவடிக்கைகள் வேகம் குறைந்து விட்டனனோ ரஜினி இப்போதைக்கு வெளியே வர மாட்டார்னோ பல விமர்சனங்களும் கணிப்புகளும் எழுந்தன. ஆனா அப்பப்போது பொது பிரச்சனைகள்ல கருத்து கூறியதோடு தனது மக்கள் மன்றத்தினரை பாதுகாப்பா இருக்க வேண்டும்னு வேண்டுகோளும் வைத்தார் ரஜினிகாந்த். இந்த நிலையில தான் ஜூலை 20 காலை ரஜினி மாப்பிள்ளையோட லாம்போகினி கார்ல அமர்ந்து முகக்கவசம் அணிந்து சீட் பெல்ட்டும் அணிந்து போயஸ் கார்டன்ல இருந்து புறப்பட்டிருக்கார் ரஜினி. இந்த படம் ஜூலை 20 மாலை முதல் சமூக தளங்கள்ல பலராலும் பகிரப்பட்டு வருது. ரஜினிக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல விசாரித்து அது ரஜினி தாங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டோம். அதுக்கு பிறகு ரஜினி எங்கே போறாருன்னு விசாரித்த போது ரஜினிகாந்த் கடந்த சில மாதங்களா வீட்டிலேயே இருந்ததை வைத்து இனி அவர் அரசியலுக்கு வரமாட்டார்னு சிலர் தகவல்களை பரப்பி வந்தாங்க. ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் ரஜினி அரசியலுக்கு வருவாராங்கிறது பற்றி தனது வீட்டிலேயே ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த சூழல்ல ரஜினி ஒவ்வொரு நாளும் வீட்டில இருந்தபடியே ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்திருக்காரு. அது போலவே ஆடி அமாவாசை என்பதால தன் கார்லயே வெளியே சென்று திதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. தன் முன்னோர்களோட ஆசிகளை பெற்றுக்கொண்ட ரஜினி ஆடி அமாவாசையான ஜூலை 20 தான் பதுங்கி இருப்பவன் அல்லங்கிறதையும் நிரூபிச்சிருக்காரு. மேலும் ரஜினியோட இந்த போட்டோ மாஸ்க் அணிவது பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. சென்னை, தன்னை பற்றி என்னை விட்டு சொல்ல சொன்ன கவிதை இது. தடைகள் 1000 தகர்த்தவன், படைகள் 1000 பார்த்தவன், பஞ்சம் கண்டவன், பகையும் கண்டவன், பேரலையை கண்டவன், பேரிடரும் கண்டவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், பெயர் மாறி உருமாறி வலுவானவன், எது வந்த போதிலும் நிறம் மாறாதவன், வந்தவர் எத்தனை, போனவர் எத்தனை, கண்டது எத்தனை, கொண்டது எத்தனை, என் பலம் எனதல்ல, என்னில் 2.5 கலந்து வாழும் எம் மக்களே என் பலம். என் பலம் எனதல்ல, என்னில் 2.5 கலந்து வாழும் என் மக்களே என் பலம். நீரால், நெருப்பால், காற்றால், நிலத்தால் எவ்வழி இடர்வரினும் தளர்வரினும் என் கரம் இருகப்பற்றும் என் மக்களே என் பலம். என் மக்கள் மனதில் தன்னம்பிக்கை அணிந்து கொண்டு, முகத்தில் கவசம் அணிந்து, சமூக விலகலோடு இன்றைக்கும் என்றைக்கும் எனக்கு தோள் கொடுப்பர். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மீண்டு வருவேன் நான் சென்னை. என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மீண்டு வருவேன் நான் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.